ஐகான் வினாடி வினா போட்டி வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான முடிசூட்டுதல் போட்டி நிகழ்ச்சியின் இரண்டாவது சுற்றின் முதலாவது போட்டியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த போட்டியிலும் இரண்டு பாடசாலைகள் மோத போகின்றன. அந்த இரண்டு பாடசாலைகளும் ஏற்கனவே முதலாவது சுற்றில் மோதி வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றன. இன்றைய தினம் மோத போகின்ற இந்த இரண்டு பாடசாலைகளில் வெற்றி பெற போகின்ற பாடசாலை அரையிறுதி சுற்றுக்கு தெரிவாகும் என்பது முக்கியமான விடயம். இனி இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தான் இந்த போட்டி தொடரை நடத்தி கொண்டிருக்கிறது. நம்பிக்கை தொடர்பாக நாங்கள் முக்கியமாக நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம். வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது முக்கியமான ஒன்று. எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒன்றும் கூட. ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி, அதே மாதிரி ஒரு சமூகத்தின் வளர்ச்சி, எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை தேவைப்படுகிறது. ஒரு வங்கியில் நீங்கள் போய் நம்பிக்கை இல்லாமல் வைப்பிலிடுவீர்களா? இல்லை. அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வருகிறது என்பதை சிந்தித்து பார்த்தது உண்டா நீங்கள்? அந்த நம்பிக்கையை யார் வழங்குகிறார்கள்? வங்கிகளின் வங்கி இலங்கை மத்திய வங்கி தான் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு வழங்குகிறது. இலங்கை மத்திய வங்கியினுடைய இந்த செயற்பாடு கடந்த 60 ஆண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்த 60 ஆண்டு காலங்களில் ஏனைய வங்கிகள் இலங்கையில் இயங்கக்கூடிய ஏனைய வங்கிகளில் எந்த விதமான பிரச்சனைகளோ அல்லது சிக்கல்களோ வராத நிலையில் சரியான விதத்தில் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது இலங்கை மத்திய வங்கி. இது தொடர்பான இன்னும் நிறைய விளக்கங்களை உங்களுக்கு வழங்கும் பொருட்டு தான் இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய 60வது ஆண்டு நிறைவில் இக்கோன் ஐகோன் வினாடி வினா போட்டியை நடத்துகிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பொருளாதார அறிவை மேம்படுத்தும் நோக்கமாகவும் வங்கிகளினுடைய செயற்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பாகவும் சரியான விளக்கத்தை அவர்களுக்கு வழங்கும் பொருட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இக்கோன் ஐகோன் வினாடி வினா போட்டி தொடரின் இரண்டாவது சுற்றின் முதலாவது போட்டியில் தான் இன்று நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இந்த போட்டியில் பங்கு பெற்ற புகுந்த இரண்டு பாடசாலைகளும் ஏற்கனவே முதலாவது சுற்றில் பங்கு பற்றி வெற்றி பெற்ற பாடசாலைகள். அந்த இரண்டு பாடசாலைகளில் ஒரு பாடசாலை கம்பளை ஜாகிரா கல்லூரி, அடுத்த பாடசாலை மாவனல்ல பத்ரியா மத்திய கல்லூரி. இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருப்பவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இலங்கை மத்திய வங்கியின் பிரதேச அபிவிருத்தி மாகாண அலுவலக கண்காணிப்பு மற்றும் மாகாண அலுவலகத்துக்கும் பொறுப்பானவருமான உதவி ஆளுநர் திரு W.M. கருணாரத்ன அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக கடமையாற்றுகின்றார்கள் ஊழியர் சேம நிதிய திணைக்கள துணை பணிப்பாளர் திரு வி பாஸ்கரன் அவர்கள், நிதி திணைக்கள கணக்காளர் செல்வி சிவப்பிரியா சந்திரசேகரன் அவர்கள், தகவல் தொழில்நுட்ப திணைக்கள துணை பணிப்பாளர் ஜனாப் MLM நிசார். இனி இரண்டு பாடசாலை மாணவர்களையும் நாங்கள் அழைக்கப் போகின்றோம். போட்டிக்கு அவர்கள் தயாராக போகின்றார்கள். கம்பளை ஜாகிரா கல்லூரி மற்றும் மாவனல்ல பத்ரியா மத்திய கல்லூரி. இந்த இரண்டு பாடசாலை மாணவர்களுடைய அணித்தலைவர் தற்பொழுது நாணய சுழற்சிக்காக பங்கு பெற்றுப் போகின்றார். அந்த நாணய சுழற்சியில் வெற்றி பெறப் போகின்ற பாடசாலையினுடைய அணித்தலைவி தான் முதலாவது ஆசனத்தில் அமரப் போகின்றார். ஆகவே இரண்டு பாடசாலைகளுடைய அணித்தலைவர்களையும் அழைக்கும். இது தலை, இது பூ. யார் கேட்க போகிறீங்க? சரி, ஆகவே இந்த வாய்ப்பு தற்பொழுது சென்றிருக்கிறது மாவனல்ல பத்ரியா மத்திய கல்லூரி மாணவிக்கு. அவர் முதலாவது ஆசனத்தில் அமரப்போகிறார். அடுத்து இரண்டாவது ஆசனத்தில் கம்பளை ஜாகிரா கல்லூரி மாணவன் அமரப்போகிறார். உங்களுடைய அங்கத்தவர்கள் எந்தெந்த ஆசனங்களில் அமர வேண்டும் என்பதை நீங்களே தெரிவு செய்து கொள்ள முடியும். முதலாவது ஆசனத்தில் அமரப்போகின்ற அணித்தலைவர் மூன்றாவதும் ஐந்தாவதும் ஆசனங்களில் தங்களுடைய அங்கத்தவர்களை அமர வைக்கலாம். அதே மாதிரி இரண்டாவது ஆசனத்தில் இருக்கும் அணித்தலைவர் நான்காவதும் ஆறாவதும் ஆசனத்தில் உங்களுடைய அங்கத்தவர்களை அமர வைக்க முடியும். முதலாவது சுற்றில் நீங்கள் பதில் சொல்வதற்கு உங்களுக்கு 10 வினாடிகள் வழங்கப்படும். உங்களுக்கான கேள்விகளை, அதற்கான இலக்கங்களை இங்கே திரையில் காண்பிக்கப்படக்கூடிய இலக்கங்களிலிருந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். அந்த 10 வினாடிகளில் நீங்கள் சரியான பதில் சொன்னால் 20 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்கள் பதில் சொல்லாமல் போனால் அடுத்த அணியினருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். அவர்கள் 5 வினாடிகளில் தான் அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல முடியும். அவர்கள் அப்படி சரியான பதிலை சொன்னால் அவர்களுக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படும். இரண்டாவது போட்டித் தொடரினுடைய முதலாவது சுற்றில் முதலாவதாக பதில் சொல்ல போகிறவர் பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவி ரிஸ்லா. உங்களுக்கான இலக்கம் இலக்கம் 5. இலக்கம் 5 இருக்கக்கூடிய வினாவை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது திரையில் தெரிகிறது அந்த வினா. அரசு பிணையங்களுடன் தொடர்புடைய அனைத்து தரவுகளும் கணினிமயப்படுத்தப்பட்டு பேணி வரப்படுகின்ற முறை யாது? பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பண முறை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலா? பிழையான பதில். ஆகவே எதிரணியிடம் அந்த கேள்வி விடப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலா?
பிணையான விடை. அந்த வினாவுக்கான சரியான பதில் அரசு பிணையங்கள் மத்திய வைப்பக முறை என்பதுதான். இனி இரண்டாவது போட்டியாளர் கம்பளை ஜாகிரா கல்லூரியினுடைய மாணவன் ரிஸ்வா, உங்களுக்கான இலக்கம். இலக்கம் ஆறு. இலக்கம் ஆறு. இலக்கம் ஆறு தெரிவு செய்யப்படுகிறது. திரையில் இலக்கம் ஆறுக்கான வினாவை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். தேசிய உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்திக்காக அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி திட்டத்தை குறிப்பிடும் பெயர் யாது? ரந்தோரை. ரந்தோரை என்பது சரியான பதில். ஐகான் ஐகான் வினாடி வினா போட்டி தொடரினுடைய மூன்றாவது போட்டியாளர் முதலாவது சுற்றில் பதில் சொல்ல போகிறார் பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அனஸ். இலக்கம் ஏழு. இலக்கம் ஏழு. இலக்கம் ஏழு தெரிவு செய்யப்படுகிறது. இலக்கம் ஏழுக்கான வினா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வர்த்தக பெறுமதியை நடு ஆண்டு குடித்தொகையினால் வகுப்பதன் மூலம் கிடைப்பது யாது? தலா தேசிய வருமானம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? சரியான விடை. சரியான விடை. அவருக்கும் 20 புள்ளிகள் கிடைக்கிறது. அடுத்த போட்டியாளர் கம்பளை ஜாகிரா கல்லூரியினுடைய மாணவி நதீரா, உங்களுக்கான இலக்கம்? இலக்கம் நாலு. இலக்கம் நான்கு. இலக்கம் நான்கில் இருக்கக்கூடிய வினா, மனித அபிவிருத்தி சுட்டன் தயாரிக்கப்படுகின்ற போது கவனத்தில் கொள்ளப்படும் முக்கியமான துறைகள் யாவை? தனி மனித கொள்வனவு சக்தி, சனத்தொகை, அடுத்த போட்டியாளர் பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவி ஷஸ்னா, இலக்கம் மூன்று. இலக்கம் மூன்று. இலக்கம் மூன்றில் திரையில் தெரியக்கூடிய அந்த வினா, இலங்கையின் தேசிய வருமானத்தை கணிப்பிடுகின்ற நிறுவனம் யாது? குடிமதிப்பு புள்ளிவிவர திணைக்களம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? சரியான விடை. சரியான விடை. அடுத்த போட்டியாளர் கம்பளை ஜாகிரா கல்லூரியின் மாணவி வைதேகி, நீங்கள் தெரிவு செய்யும் இலக்கம்? இலக்கம் ஒன்பது. இலக்கம் ஒன்பது. இலக்கம் ஒன்பதில் இருக்கக்கூடிய வினா, மறுசீரமைப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பான பன்னாட்டு வங்கி எந்த பெயரில் பிரபல்யம் அடைந்துள்ளது? உங்களுக்கான 10 வினாடிகள் நிறைவு பெறுகிறது. எதிரணியிடம் அந்த கேள்வி விடப்படுகிறது. பிராந்திய அபிவிருத்தி வங்கி. இல்லை, பிழையான பதில். இதற்கான சரியான பதில் உலக வங்கி என்பதுதான். ஆகவே முதலாவது சுற்று நிறைவு பெறுகிறது. இரண்டு பாடசாலைகளும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகளை பார்ப்பதற்கு முதல் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மாணவரும் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை உங்களுக்கு சொல்கிறோம். பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவி ரிஸ்லா பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 10. கம்பளை ஜாகிரா கல்லூரி மாணவன் ரிஸ்வான் 20 புள்ளிகள். அனஸ் பத்ரியா மத்திய கல்லூரி மாணவன் 20 புள்ளிகள். அடுத்து கம்பளை ஜாகிரா கல்லூரி மாணவி நதீரா எந்த புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை. பத்ரியா மத்திய கல்லூரி மாணவி ஷஸ்னா 20 புள்ளிகள். கம்பளை ஜாகிரா கல்லூரி மாணவி வைதேகி எந்த விதமான புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இனி இந்த இரண்டு பாடசாலைகளும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகளோடு உங்களை இரண்டாவது சுற்றில் சந்திப்போம். இக்கோன் ஐகோன் வினாடி வினா போட்டித் தொடர் வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான மகிடம் சூட்டும் இந்த போட்டித் தொடரினுடைய இரண்டாவது சுற்றில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். முதலாவது சுற்றில் அவர்கள் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகளை உங்களுக்கு தருகின்றோம். பத்ரியா மத்திய கல்லூரி 50 புள்ளிகள். கம்பளை ஜாகிரா கல்லூரி 20 புள்ளிகள். இது இரண்டாவது சுற்றில் ஏற்கனவே முதலாவது சுற்றில் அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் இருக்கைகளில் முதலாவது இரண்டாவது என்கிற ஆசன ஒழுங்குபடி அமர்வார்கள். அதே நேரம் சக மாணவர்களோடு சேர்ந்து ஒரே அளவிலான புள்ளிகளை அவர்கள் பெற்றிருந்தால் அது குலுக்கல் முறையில் ஆசனங்கள் தெரிவு செய்து கொள்ளப்படும். அந்த வகையில் இப்பொழுது மாணவர்கள் ஆசனங்களில் அமர்ந்திருக்கின்றார்கள். இனி நாங்கள் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல போகின்றோம். இரண்டாவது சுற்றில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம், தன்னுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவரிடமிருந்து உதவியினை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவரிடமிருந்து உதவியை பெற முடியாது. இதே நேரம் இரண்டாவது சுற்றும் முதல் சுற்று போன்றுதான். 10 வினாடிகளுக்குள் நீங்கள் பதில் சொன்னால் உங்களுக்கு 20 புள்ளிகள் கிடைக்கும். சக மாணவரின் உதவியோடு சொன்னால் 15 புள்ளிகள் மாத்திரம்தான் உங்களுக்கு கிடைக்கும்.
அந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அந்த கேள்வி எதிரணியிடம் விடப்படும். எதிரணியினர் சரியான பதில் சொன்னால் அவர்களுக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படும். இதுதான் உங்களுக்கான இரண்டாவது சுற்றுக்கான விளக்கம். இனி நாங்கள் போட்டிக்கு செல்லலாம். முதலாவது போட்டியாளர் தயாராக இருக்கின்றார் தன்னுடைய கேள்விக்கான பதிலை சொல்வது. நீங்கள் உங்களுக்கான இலக்கத்தை தெரிவு செய்யலாம். இலக்கம் 7. இலக்கம் 7. இலக்கம் 7 இல் திரையில் தெரியக்கூடிய வினா. கடந்த 5 ஆண்டுகளினுள் அறிக்கையிடப்பட்ட மிக குறைந்த புள்ளி ரீதியிலான பணவீக்க வீதம் எந்த ஆண்டின் எந்த மாதத்தில் அறிக்கையிடப்பட்டது? செப்டம்பர் மாதம் என்பதுதான் சரியான பதில். இனி இரண்டாவது போட்டியாளர் பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவி ஷஸ்னா. இலக்கம் 5. இலக்கம் 5. இலக்கம் 5 இல் திரையில் தெரியக்கூடிய வினா. ஓசோன் படலத்தில் துளை விடுதல் தொடர்பில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற பிரதானமான வாயு தொகுதியை குறிப்பிடும் பெயர் யாது? நைதர்சன் என்பது பிழையான பதில். கார்பனில் ஆக்சைடு குளோரோஃப்ளூரோகார்பன். இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியும். சரியான விடை. ஏற்றுக்கொள்ள முடியும். எதிரணிக்கு புள்ளிகள் கிடைக்கின்றன. 10 புள்ளிகளை எதிரணியினர் அந்த கேள்விக்காக பெற்றுக் கொள்கிறார்கள். இனி மூன்றாவது போட்டியாளர் கம்பளை ஜாகிரா கல்லூரியினுடைய மாணவன் ரிஸ்வான். உங்களுக்கு பிடித்த இலக்கம் 4. நான்காம் இலக்கத்தில் இருக்கக்கூடிய வினா. தென்னாசிய சுதந்திர வர்த்தக பிராந்தியம் பற்றிய உடன்படிக்கையை குறிப்பிடும் சுருக்க பெயர் யாது? சப்டா. சப்டா என்பது சரியான பதில். ஆகவே அவருக்கு 20 புள்ளிகள் கிடைக்கின்றன. நான்காவது போட்டியாளர் பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவி ரிஸ்தா. இலக்கம் 3. இலக்கம் 3. பங்களாதேஷில் பயன்படுத்தப்படுகின்ற நாணய அலகை குறிப்பிடும் பெயர் யாது? ரூபா. இல்லை. பிழை. ரூபியா. இல்லை. பிழையான பதில். ஆகவே அவர்கள் சரியான பதிலை சொல்ல தவறிவிட்டார்கள். சரியான பதில் தக்கா என்பதுதான். இனி அடுத்த போட்டியாளர் கம்பளை ஜாகிரா கல்லூரியினுடைய மாணவி வைதேகி. இலக்கம் 6. இலக்கம் 6. இலக்கம் 6 இல் திரையில் தெரியும் அந்த வினா. 1939 இலங்கையில் பிரதானமானதொரு உள்நாட்டு வர்த்தக வங்கி ஒன்று தாபிக்கப்பட்டது. அந்த வங்கி யாது? எதிரணியிடம் அந்த வினா விடப்படுகிறது. இலங்கை வங்கி. இலங்கை வங்கி என்பது சரியான பதில். இகோன் ஐகோன் வினாடி வினா போட்டித் தொடரினுடைய இரண்டாவது சுற்றில் அடுத்து பதில் சொல்ல போகின்ற போட்டியாளர் கம்பளை ஜாகிரா கல்லூரியினுடைய மாணவி நதீரா. உங்களுக்கான இலக்கம் 2. இலக்கம் 2. இலக்கம் 2 இல் இருக்கும் வினா. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து கொண்டு யூரோ நாணயத்தை தமது நாட்டின் நாணயமாக கருதுவதை தவிர்த்துள்ள 2 நாடுகளின் பெயரை குறிப்பிடுக. மங்கோலியா. இல்லை. பிழையான பதில். குறித்த நேரத்தில் பதில் சொல்ல தவறிவிட்டார். வினா எதிரணியிடம் விடப்படுகிறது. ருமேனியா. செக் குடியரசு. இல்லை. பிழையான பதில். அந்த கேள்விக்கான சரியான பதில் ஐக்கிய ராஜ்யம், ஸ்வீடன், டென்மார்க் என்பதுதான். 3 நாடுகள் இருக்கின்றன. 2 நாடுகளை சொல்லியிருந்தால் உங்களுக்கு 20 புள்ளிகள் கிடைத்திருக்கும். இரண்டாவது சுற்று நிறைவு பெறுகிறது. இரண்டாவது சுற்றின் நிறைவில் தனித்தனியே மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் விவரங்கள். பத்ரியா மத்திய கல்லூரி மாணவன் அனஸ் 20 புள்ளிகள். அடுத்து பத்ரியா மத்திய கல்லூரி மாணவி ஷஸ்னா 30 புள்ளிகள். கம்பளை ஜாகிரா கல்லூரி மாணவன் ரிஸ்வான் 50 புள்ளிகள். அடுத்ததாக பத்ரியா மத்திய கல்லூரி மாணவி ரிஸ்லா 10 புள்ளிகள். கம்பளை ஜாகிரா கல்லூரி மாணவி வைதேகி எந்த விதமான புள்ளிகளையும் பெற்றுக் கொள்ளவில்லை. இறுதியாக கம்பளை ஜாகிரா கல்லூரி மாணவி நதீராவும் எந்த விதமான புள்ளிகளையும் பெற்றுக் கொள்ளவில்லை. 2 பாடசாலை மாணவர்களும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகளோடு 3வது சுற்றில் சந்திப்போம். இகோன் ஐகோன் வினாடி வினா போட்டித் தொடர்
மூன்றாவது சுற்றுக்கு வந்திருக்கிறது. இந்த இரண்டு பாடசாலைகளில் இன்றைய தினம் வெற்றி பெறப் போகின்ற பாடசாலை அரையிறுதிக்கு தகுதி பெறும். அரையிறுதிக்கு பிறகு நீங்கள் சந்திக்கப் போவது இறுதி போட்டி. ஆகவே நிறைய பொறுப்புகளோடு நீங்க இப்ப பதில் சொல்ல போறீங்க. அதே நேரம் மூன்றாவது சுற்று முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நீங்கள் பதில் சொன்னால் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். மொத்தமாக ஏழு வினாக்களை நான் உங்களிடம் கேட்கப் போகிறேன். வழமை போன்று நீங்கள் தெரிவு செய்ய போவதில்லை, நான் தான் அந்த கேள்விகளை உங்களிடம் தெரிவு செய்து தருவேன். அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய பஸ் லைட்டை நீங்க கிளிக் செய்வதன் மூலமாக முதலில் பதில் சொல்ல முடியும். அப்படி இரண்டு தடவைகள் நீங்கள் அந்த பஸ் லைட்டை பயன்படுத்தி பதில் சொல்லலாம். ஆனால் இரண்டு தடவைகளும் நீங்க பதில் சொன்னதுக்கு பிறகு மூன்றாவது முறைக்கான வாய்ப்பு யாரும் பதில் சொல்லவில்லை என்றால் மாத்திரம்தான் உங்களுக்கு வழங்கப்படும். இதைவிட இது சந்தோஷமான ஒரு செய்தி. இன்னொரு விஷயம் உங்களுக்கு, நீங்க சரியான பதிலை சொல்லவில்லை என்றால் உங்களிடமிருந்து இருக்கக்கூடிய புள்ளிகளில் ஐந்து புள்ளிகளை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். அப்படி புள்ளிகளே இல்லாதவர்கள் தங்களுடைய அணியினுடைய மொத்த புள்ளிகளிலிருந்து ஐந்து புள்ளிகளை இழக்கப் போகிறீர்கள். ஆகவே போட்டிக்கு தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். போட்டிக்கு செல்வதற்கு முதல் இரண்டாவது சுற்றில் இந்த இரண்டு பாடசாலைகளும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகளையும் பார்த்து விடலாம். அது முக்கியமாக தேவைப்படும் மூன்றாவது சுற்றில் அவர்கள் போட்டி போடுவதற்கு. இரண்டாவது சுற்றின் முடிவில் பத்ரியா மத்திய கல்லூரி 60 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. கம்பலை ஜாகிரா கல்லூரி 50 புள்ளிகள். உங்களிடம் நான் கேட்க போகின்ற முதலாவது வினா, இலக்கம் ஐந்தில் இருக்கும் வினா. வர்த்தக மிகையின் அனுகூலத்தை கொண்டுள்ள சாக் பிராந்தியத்தின் மூன்று நாடுகளை குறிப்பிடுங்கள். பத்து வினாடிகளில் எந்த பாடசாலை மாணவரும் சரியான பதிலை சொல்லவில்லை. பங்களாதேஷ், பூட்டான், ஆப்கானிஸ்தான், நேபாளம் என்கிற நான்கு நாடுகளில் மூன்று நாடுகளை சொல்லியிருந்தால் உங்களுடைய பதில் சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இரண்டாவது கேள்விக்காக நான் தெரிவு செய்யும் இலக்கம், இலக்கம் இரண்டு. இலக்கம் இரண்டில் இருக்கும் வினா, எம்டிசி என பொதுவாக குறிப்பிடப்படும் நாடுகள் யாவை? அதிக அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்பதுதான் சரியான பதில். மூன்றாவதாக நான் தெரிவு செய்ய போகின்ற வினா, இலக்கம் ஆறில் இருக்கும் வினா. இலக்கம் ஆறில் இருக்கும் வினா, இப்பொழுது திரையில் தெரிகிறது அந்த வினா. சாக் பிராந்தியத்தில் குறைந்த நகரமயமாக்கல் அறிக்கையிடப்பட்டுள்ள நாடு எது? இலங்கை என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, இலக்கம் மூன்றில் இருக்கும் வினா, நிதி விடயத்தை தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி யார்? பிள்ளையான பதில் பிள்ளையான பதில். கம்பலை ஜாகிரா கல்லூரி மாணவன் ரிஸ்வானுடைய புள்ளிகளில் ஐந்து புள்ளிகளை அவர் பிள்ளையான பதிலை சொல்லி இழக்கிறார். நிதி விடயத்தை தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி திரு டி பி விஜயதுங்க. அடுத்த வினா உங்களுக்கானது, அதற்கான இலக்கம் இலக்கம் நான்கு. இலக்கம் நான்கில் திரையில் தெரியக்கூடிய வினா, பொது சொத்து முறை ஏதேனும் விசேட சந்தர்ப்பங்களில் தேவையாயிருப்பினும் பொதுவாக ஒரு நாட்டில் இருக்க வேண்டியது தனியார் சொத்து முறையே என்ற கருத்தை தெரிவித்த பழைய கிரேக்க தத்துவ ஞானி யார்? யாருமே சரியான பதிலை சொல்லவில்லை. அரிஸ்டோட்டில் என்பதுதான் சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போக போகிறோம். இலக்கம் ஒன்று. இலக்கம் ஒன்றில் திரையில் தெரியக்கூடிய அந்த வினா, கம்பத்தில் நின்று மீன் பிடிக்கும் முறையை எடுத்துக்காட்டுகின்ற படத்தை கொண்ட தற்போது பயன்பாட்டில் உள்ள நாணயத்தாள் யாது? ஆயிரம் ரூபாய் பிழையான பதில். ஐம்பது ரூபாய் என்பதும் பிழையான பதில். 20 ரூபாய் என்பதுதான் சரியான பதில். இனி வினாடி வினா போட்டித் தொடரினுடைய மூன்றாவது சுற்றின் கடைசி கேள்வி, இலக்கம் ஏழு. இலக்கம் ஏழில் இருக்கக்கூடிய வினா தற்பொழுது திரையில் தெரிகிறது. தகவல் தொழில்நுட்ப சந்தையில் 1995 முதல் 2000 ஆண்டு காலத்தினுள் இடம்பெற்ற அசாதாரணமான வளர்ச்சியும் வீழ்ச்சியும் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது?
டாட்காம் பபிள் என்பதுதான் அந்த கேள்விக்கான சரியான பதில். இகான் ஐகான் வினாடி வினா போட்டித் தொடரினுடைய மூன்றாவது சுற்று நிறைவு பெற்றிருக்கும் இந்நிலையில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை உங்களுக்கு சொல்கிறோம். பத்ரியா மத்திய கல்லூரி மாணவன் அனஸ் 20 புள்ளிகள், பத்ரியா மத்திய கல்லூரி மாணவி ஷஸ்னா 30 புள்ளிகள், பத்ரியா மத்திய கல்லூரி மாணவி ரிஸ்லா 5 புள்ளிகள், கம்பளை ஜாகிரா கல்லூரி மாணவன் ரிஸ்வான் அதிகூடிய புள்ளிகளாக 45 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். கம்பளை ஜாகிரா கல்லூரி மாணவி வைதேகி எந்தவிதமான புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை, அவர் 5 புள்ளிகளை இழக்க வேண்டியும் ஏற்பட்டது. கம்பளை ஜாகிரா கல்லூரி மாணவி நதீரா எந்தவிதமான புள்ளிகளையும் பெறவில்லை. மூன்றாவது சுற்றின் நிறைவில் இந்த இரண்டு பாடசாலைகளையும் எத்தனை மொத்த புள்ளிகளை பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்களோடும் பரிசளிப்பு நிகழ்வோடும் உங்களை மூன்றாவது சுற்றில் சந்திப்போம். இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வழங்குகின்ற இகான் ஐகான் வினாடி வினா போட்டித் தொடரினுடைய மூன்றாவது சுற்றில் இந்த இரண்டு பாடசாலைகளும் விறுவிறுப்பாக போட்டியில் கலந்து கொண்டன, விறுவிறுப்பாக பதில் சொல்லியிருந்தார்கள். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த இரண்டாவது போட்டித் தொடரில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தெரிவாக போகின்ற அணி எது என்பது தொடர்பான விவரங்களையும் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவருக்கான பரிசுகளையும் வழங்கும் நிகழ்வு அடுத்த இடம்பெறப் போகிறது. இனி நாங்கள் இந்த இரண்டு பாடசாலைகளில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும் பாடசாலையை சொல்வதற்கு முதல் இந்த இரண்டாவது போட்டித் தொடரோடு வெளியேறுகின்ற பாடசாலை கம்பளை ஜாகிரா கல்லூரி 40 புள்ளிகளோடு வெளியேறுகிறது. பத்ரியா மத்திய கல்லூரி 55 புள்ளிகளோடு அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கிறது. இகான் ஐகான் வினாடி வினா போட்டித் தொடரில் இந்த இரண்டாவது போட்டித் தொடரில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றிருப்பவர் ரிஸ்வான், கம்பளை ஜாகிரா கல்லூரியினுடைய மாணவன், 45 புள்ளிகள். இந்த போட்டியில் பங்கு பற்றிய பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான பரிசு கிடைக்கிறது. ஞாபகர்த்த நாணய குற்றுகள் அடங்கிய ஒரு பொதிதான் அவர்களுக்கு பரிசாக கிடைக்கப் போகும். அதே நேரத்தில் அவர்களுக்கான சான்றிதழ்களையும் அவர்கள் இப்பொழுது பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். இந்த போட்டியில் வெளியேறும் பாடசாலை 25,000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கும். அதே நேரத்தில் வெற்றி பெறுகின்ற பாடசாலை 50,000 ரூபாய் பணப்பரிசை வெல்கிறது. ஆகவே நாங்கள் இந்த பணப்பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்குவதற்காக இந்த தினம் எமது சிறப்பு நடுவர்களாக கடமையாற்றியவர்களை அழைக்கப் போகிறோம். ஐகான் வினாடி வினா போட்டித் தொடரில் முதலாவது போட்டியில் வெற்றி பெற்றிருக்கும் பாடசாலைக்கும் பங்கு பற்றிய பாடசாலைக்குமான பணப்பரிசுகளையும் அதே நேரம் இன்றைய தினம் போட்டியில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவருக்கான பணப்பரிசுகளையும் வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைக்கிறோம் இலங்கை மத்திய வங்கியின் பிரதேச அபிவிருத்தி மாகாண அலுவலக கண்காணிப்பு மற்றும் மாகாண அலுவலகத்துக்கு பொறுப்பானவருமான உதவி ஆளுநர் திரு WM கருணாரத்ன அவர்களை இன்றைய தினம் எமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அதிதியாக வருகை தந்திருக்கிறார். இந்த இரண்டு பாடசாலைகள் மோதிய இந்த போட்டியில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றவர் MRM ரிஸ்வான், 45 புள்ளிகள். அடுத்ததாக நாங்கள் இந்த போட்டியிலிருந்து விலகும் பாடசாலை கம்பல ஜாகிரா கல்லூரிக்கான 25,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசை எமது பிரதம அதிதி வழங்குவார். அடுத்து இந்த இரண்டாவது போட்டித் தொடரின் முதலாவது போட்டியில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தெரிவாகி இருக்கும் பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய அணித்தலைவர் 50,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசை பெற்றுக் கொள்கிறார். பத்ரியா மத்திய கல்லூரிக்கு எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அவர்கள் அடுத்து அரையிறுதி போட்டியில் இன்னும் ஒரு பாடசாலையை சந்திக்கப் போகிறார். நன்றி எமது பிரதம அதிதி திரு WM கருணாரத்ன அவர்களுக்கு. இந்த பாடசாலைகளில் வெற்றி பெற்ற பத்ரியா மத்திய கல்லூரி அணிக்கு எமது வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த இகான் ஐகான் வினாடி வினா போட்டித் தொடரில் உங்களை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.